ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் போதுங்க. 5 பைசா செலவில்லாமல் சூப்பரான ஒரு ஸ்வீட் வீட்லேயே செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை, கூடவே கிச்சன் டிப்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போல்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் வந்து அழுக்காச்சுன்னு அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அழுக்கான எரேசர் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வறு இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சு தேய்ச்சி எடுத்தாலே போதும், நல்லா வெள்ளையாக மறுபடியும் மாறிடுங்க. நோட்டில் அழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் படியவே செய்யாது. சப்போஸ் எரேசர் வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து நோட்டில் வந்து அழிச்சு பாருங்கள், சூப்பராகவே அழிஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சப்போஸ் தெரியாதவங்க வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல அழுகு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே இது மாதிரி வந்து செவத்தில் வச்சு தேய்ச்சி விட்டாலே போதுங்க, அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த கேஸ் லைட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் பற்ற வைக்க முடியாதுங்க, அது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு படிஞ்சு சரியாக பற்றிக்கவே செய்யாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கேஸ் லைட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கோல்கெட் பேஸ்ட் தடவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லாவே தேய்ச்சி விட்டுருங்க. அந்த ஊரில் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி செய்யும்போது நமக்கு கேஸ் லைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக பற்ற வைக்க வருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சரியாக 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிக்கணுங்க. ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுனே இருங்க. நல்லா திக்காக அந்த ஏடெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இது வந்து மாறணும். இன்னொரு பக்கம் சிம்லே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்து இன்னொரு அடுப்புக்கு மாற்றிடுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயில் நான் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நாம் இப்போ செய்ய போகிற ஸ்வீட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க செய்ய போகிறோம். குலாப் ஜாம் தாங்க இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் மார்வாடிங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அதே டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோதுமாவுடைய கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலராக வரணுங்க. அது வரைக்கும் இது கிளறி கொடுத்துனே இருங்க. அப்போ தான் இந்த ஜாமனுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ தெரியுதுங்களா, இது லைட் ப்ரௌன் கலராக மாறி இருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க. அதே மாதிரி செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். இதை போய் கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம்லாம் இருக்காது. இந்த மாவு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யை சேர்த்தது முதல்ல இந்த மாவு கூடயே நல்லா சூடாக இருக்கும்போது இது மாதிரி கலரி கொடுத்துருங்க. மாவு வந்து நெய் கலரிட்டு பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு இது மாதிரி பிடிக்க வரணும். கையில் இது மாதிரி பிடிக்க வரலன்னா மறுபடியும் வந்து நெய் சேர்த்துக்குங்க. எனக்கு இது பிடிக்க வரல, நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போல் நெய் சேர்க்க போகிறேன். சரியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் சேர்த்து மறுபடியும் இது மாதிரி கலரி விட்டு மறுபடியும் வந்து பிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க வரதான்னு சொல்லிட்டு இது பிடிக்க வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதிர்ந்து விட்டால் நல்லா உதிர்ணுங்க. அதுதான் கரெக்டான பதம் இந்த மாவுக்கு. இந்த மாவு இது சரியான பதத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மில்க் பவுடர் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா கோவா இருக்கு இல்லைங்களா, தித்திப்பில்லாத கோவாவை வாங்கி சேர்த்துக்குங்க. நீங்கள் கோவா வாங்குறத விட பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் ரேட்டு கம்மி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மில்க் பவுடரே வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாலும் பாருங்கள் நல்லா ஒரு திக்காக மாறி இருக்கு, அந்த ஏடு சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இந்த பால். இது ஒரு பக்கம் ஆரட்டம் வச்சுருங்க. அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் கோதுமாவுக்கு 1 கப் சர்க்கரை பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருந்தது. இந்த சர்க்கரை கரையிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணுங்க. குலாப் ஜாமுனுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதே போல் தான். பாகுபதம்லாம் தேவையில்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 கப் பொடி நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, அப்படி இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த எடுத்து வச்ச பாலும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா மாவில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த மாவில் எல்லா மாவையும் பிசைஞ்சு எடுக்க பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு முடியலன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை பால் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. அதுக்குன்னு பால் வந்து சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த திக்கான பால் மட்டும் இருந்தால் போதும். நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், டேஸ்ட்டுக்காக தான். இது கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து இந்த மாவு எல்லா இடத்துலையும் பரம்படியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பால் பத்தலைங்க, அதனால் மறுபடியும் இதில் இன்னும் கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணுற பால்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்செல்லாம் இல்லை, அப்படியே டைரெக்டாக பச்சை பால் தான் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க, அப்போ தான் இது நமக்கு குலாப் ஜாமுன் பிரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும், நல்லா சாஃப்டான மாவாக கிடைக்கும். 10 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாவு எடுத்து பூரி தட்டணும் இல்லைங்களா, அந்த கட்டையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு
நீங்கள் கையாலேயே சின்ன சின்ன உருண்டைங்களை கூட உருட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரே ஷேப்பில் உருட்ட வரல, அந்த குலாப் ஜாமுன் வந்து ஒரே ஷேப்பில் வரலன்னா, வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு இதை வந்து இது மாதிரி நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், நல்லா இந்த மாவு வந்து இது மாதிரி திரட்டிக்குங்க. ரொம்ப மெலிசாலாம் திரட்டக்கூடாதுங்க, கொஞ்சம் மொத்தாவே திரட்டி எடுக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குலாப் ஜாமுன் வந்து அந்த குண்டு குண்டாக கரெக்டாக வராது உங்களுக்கு. ஸோ மொத்தாவே நான் இது மாதிரி வந்து திரட்டிக்குங்க. ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க, சரியாக எல்லா இடத்துலையும் ஒரே சைஸாக இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வேலை சுலபமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேர் கையாலேயே வந்து இல்லை ஒரே ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவாங்க, சில பேருக்கு வராது. வராதவங்க வந்து வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக எல்லா குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்குங்க, பார்க்குறதுக்கு ஷேப்பும் பார்த்தீங்கன்னா அழகாக உருண்டையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கையாலேயும் இது மாதிரி வந்து நல்லா உருண்டையாக்கிக்கலாம், வாட்டர் பாட்டில் மூடியை வச்சு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். வீட்லேயே இது மாதிரி கோதுமை வச்சு குலாப் ஜாமுன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு சொல்லி கடைக்கு போய் பைசா செலவு பண்ணியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா மாவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. சின்னதாக ஒரு கப்பில் தான் மாவு எடுத்திருக்கேன், அதிகே இவ்வளோ குலாப் ஜாமுன் எனக்கு கிடச்சிருக்கு. சக்கரை பாகு கூட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை, சக்கரை எல்லாமே கரைஞ்சிட்டு ஒரு பிசு பிசுப்பு மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் இதை வந்து எடுத்து வச்சுருங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க சூடாகிறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற எல்லா குலாப் ஜாமுனும் இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே குலாப் ஜாமுன் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் எந்த சைஸில் வந்து குலாப் ஜாமுன் செய்கிறீங்களோ அந்த குலாப் ஜாமுன் அந்த எண்ணெயில் முழுகிற அளவுக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்போ தான் சரியான லெவலில் எல்லாமே கரெக்டாக வெந்து வரும். கலரும் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸை வந்து குலாப் ஜாமுன் செய்யும்போது ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள் குலாப் ஜாமுன் எல்லாமே ஒரே சரியான லெவலில் ஒரே கலராக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து எடுத்து இதை ஆற வைக்கணும்லாம் தேவையில்லைங்க, அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம ஷீரா வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். இதே மாதிரி தாங்க எல்லா குலாப் ஜாமுனும் வந்து ரெடி பண்ணணும். நம்ம கோதுமை மாவில் சேர்க்கறதுனால இந்த சூடாக சேர்க்கும்போது தாங்க அந்த குலாப் ஜாமுன் வந்து அந்த ஷீரா போய் இறங்கி நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ நார்மலாக நம்ம குலாப் ஜாமுன் செய்யும்போது குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த பாகுலையே சேர்க்குவோம். ஆனால் கோதுமை குலாப் ஜாமுன் செய்யும்போது இந்த மாதிரி தாங்க சேர்க்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும், நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, வேறு எதுக்காகவும் இல்லை. இப்போ அடுத்த இடம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாம் சீராக ஒரே லெவல்லே நமக்கு வெந்து வந்திருக்கு. கலரும் பாருங்கள் ஒரே மாதிரியாகவே இருக்குது. கண்டிப்பாக குலாப் ஜாமுன் செய்யும்போது இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குங்க குலாப் ஜாமுனு. நம்ம மைதா மாவில் செய்கிற குலாப் ஜாமுனை விட இந்த கோதுமாவில் குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இப்போ இதில் எல்லாமே சேர்த்துன உடனே இது எடுத்து அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்கிறது தான். அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் இவ்வளோ சக்கரை பாக்கு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு குறையணும். அந்த அளவுக்கு இது நல்லா ஊறணும் இந்த குலாப் ஜாமுன். இதில் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தாலே போதுங்க, சீக்கிரமாக அந்த சக்கரை பாகுலாம் அந்த குலாப் ஜாமுன் உள்ளே இறங்கிட்டு நல்லா ஜூஸியாக கிடைக்கும். அதிக நேரம்லாம் எடுக்காதுங்க, சரியாக ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த குலாப் ஜாமுன் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள் அந்த ஷீராலாம் நல்லா இறங்கிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் குலாப் ஜாமுன். இதை உங்களுக்கு கட் பண்ணியும் காமிங்கிற பாருங்கள் உள்ளெல்லாம் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதிகமாக செலவே இல்லாமல் சூப்பராக குலாப் ஜாமுன் வீட்லேயே செஞ்சிட்டோம். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இந்த குலாப் ஜாமுன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஒன்று கொடுக்க மறந்துடாதீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.